வடமாநிலங்களுடன் உணவுப் பொருட்கள் விலை 27% வரை உயர்ந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் விலை உயர்வு 4.5% மட்டுமே உயர்ந்துள்ளதாக மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஜெயரஞ்சன் தென் மாநிலங்களிலும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு தமிழகத்தில்தான் மிக குறைவாக இருப்பதாகவும் ஆண்டுக்கு 7500 கோடி ரூபாய் மானியத்தை உணவுப் பொருட்களுக்கு தமிழக அரசு வழங்குவதுதான் விலைவாசி உயர்வு குறைந்து இருப்பதற்கு காரணம் என தெரிவித்தார். தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த பகுதிகளெல்லாம் வந்து என்ன இருக்குன்னாக்க இந்த உணவு சம்பந்தமான விலையேற்றம், உணவுப் பொருட்கள் விலையேற்றம் வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது. எந்த மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது, வட இந்திய மாநிலங்களோட கம்பேர் பண்ணுறது மட்டுமல்ல ஆல் இண்டியாவோடையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே மிகவும் குறைவாக இருக்கிறது. அதுதான் மிக முக்கியமான ஒரு ரிசல்ட் அதுலேருந்து வருது. அந்த இதுலேருந்து எந்த அளவுக்கு அது வேறுபடுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இந்திய அளவில் வந்து அந்த விலைவாசி ஏற்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 7.6% இருக்குது உணவுப் பொருளினுடைய விலையேற்றம் அப்படின்னு சொன்னால், அதில் குறிப்பாக சீரியல்ஸ் அண்டு இது பல்சஸ் அதனுடைய விலையேற்றம் வந்து 9.5% இருக்குது உணவுப் பொருட்களில் குறிப்பாக. அது வந்து இந்திய அளவில், ஆனால் அதோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஆகஸ்ட் மாதத்தில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அதெல்லாம் பார்த்திங்கன்னா 5 விழுக்காடு இல்லாட்டி அதுக்கு கீழே இருக்குது, கிட்டத்தட்ட பாதி தான் இருக்குது இந்த விலையேற்றம் அப்படிங்கிறது. அது வந்து அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய நுகர்வோருக்குண்டான விலையேற்றம் அப்படிங்கிறது மிகவும் குறைவாக இருப்பது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னாக்கா, அந்த அதில் என்னென்ன ஒரு 13 வகையான பொருள்களை கணக்கில் எடுத்துக்குவாங்க. அந்த 13 வகையான பொருள்களில் மிகப்பெரிய அளவில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவு வந்து அரிசி தானே பெரும்பாலும் சாப்பிட்றோம், அரிசி இல்லாட்டி கோதுமை, அப்போ அதுக்கு தான் வந்து நிறைய வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. அடுத்தது வந்து இது கொடுப்பாங்க, இதுக்கு எண்ணெய் வகையில் இருக்குது. அந்த வெயிட்டேஜ் வச்சு பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, இங்கே தென் மாநிலங்களில் இந்த விலையேற்றம் அப்படிங்கிறது மிகவும் குறைவாக இருக்கிறது.